உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று பல்சாலை முதுகுடுமி பெருவழுதி என்னும் பாண்டிய மன்னனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பாண்டிய மன்னர்களிலேயே காலத்தால் மிக தொன்மையானவனும் புகழ்பெற்றவனுமாகிய பல்சாலை முதுகுடுமி பெருவழுதியை புறநானூற்றிலே புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். இவருக்கு பல்சாலை முதுகுடுமி என்று ஏன் பெயர் வந்தது என்று கேட்டால், பல்சாலை என்பது பல துறைமுகங்கள். பல துறைமுகங்களை கொண்டிருந்தால் மன்னனுடைய வருமானம் அதிகரிக்கும். எனவே பழங்கால தமிழ் மன்னர்கள் மேலை நாடுகளிலும் கீழே நாடுகளிலும் ஏறத்தாழ 40 துறைமுகங்களோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு துறைமுகத்திலும் மூவேந்தர்களுக்கு என்று தனித்தனியாக சொந்த துறைமுகங்களும் இருந்தன. எனவே பல சாலைகள் பல துறைமுகங்களை கொண்டதனால்தான் இவனுக்கு பல்சாலை முதுகுடுமி பெருவழுதி என்று பெயர் வந்தது. ஆனால் ஒரு 1000 ஆண்டுக்கு பின்னாலே புறநாட்டு உரை எழுதிய உரையாசிரியர்கள் வேண்டுமென்றே பல வேறு கருத்துக்களை செருகி மூல நூலின் பொருளையே மாற்றிவிட்டார்கள். பல்சாலை முதுகுடுமியை பல்யாக சாலை முதுகுடுமி என்று உரை எழுதியிருக்கிறார்கள். இவர்களை யார் மாற்ற சொன்னது? எனவே தமிழில் இல்லாத சில செய்திகளை வலிய வரலாற்றில் நுழைத்து தமிழக வரலாற்றையே இவர்கள் மறைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் யாகம் செய்த மன்னர்களும் உண்டு, யாகம் செய்யாத மன்னர்களும் உண்டு. தமிழ்நாட்டிலே கிமு 220 கிமு 50 ஆண்டு வரையிலுமே ஒரு 170 காண்டம் இருண்ட காலமாக இருந்தது. பாண்டிய மன்னன் வெள்ளை நிற பெண்களை மணந்து கொண்டதனாலே பாண்டியன் அரண்மனையில் முழுதும் தமிழ் இல்லாமல் போயிற்று. அரசன் பேச்சுக்குத்தான் இருந்தானே ஒழிய ஆட்சியெல்லாம் மற்றவர்கள் கையில் இருந்தது. எனவே தமிழ்ச்சங்கமே நடைபெறாமல் போய்விட்டது என்று ஆறுமுக நயினார் பிள்ளை என்பவர் தன் வரலாற்று நூலிலே எழுதியிருக்கிறார். அந்த இருண்ட காலத்திற்கு முன்பு பல்சாலை வாழ்ந்தவன். எனவே அப்பொழுது இருந்த மன்னர்கள் பயிற்றுப்பாதிரும்பு யாகம் செய்யவில்லை. மற்றொரு சான்றும் சொல்கிறேன், பயிற்று 10 தான் பழைய நூல். அதிலே இருக்கின்ற இளஞ்சயர்கள் இரும்புறை என்ற மன்னனிடம் ஒரு வேள்வி செய்பவர் வந்து, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டுமென்றால் நான் ஒரு வேள்வி செய்கிறேன் என்றார். அதற்கு அந்த இளஞ்சயர் இரும்புறனுடைய மனைவி அரசி, எங்களுக்கு அது பழக்கமானதல்ல, அது வேண்டாம், உங்களுக்கு வேண்டுமென்றால் பொருள் பெற்று செல்லுங்கள், யாகங்கள் வேண்டாம் என்று சொன்ன செய்தி பதிவாகியிருக்கிறது. ஆதலினாலே சங்க காலத்திலே இருண்ட காலம் இருந்த பொழுதுதான் இந்த வேள்வி முறைகள் வந்திருந்தன. அதற்கு முன்பே பல்சாலை முதுகுடுமி வாழ்ந்தவன். எனவே அவனை பல்யாக சாலை முதுகுடுமி என்று சொல்வது முறையன்று. பாண்டியர்களுக்கு பல துறைமுகங்கள் இருந்ததற்கு சான்றாக அத்திகும்பா கல்வெட்டு ஒரிசாவில் உள்ள அத்திகுண்டா கல்வெட்டு கூறுகிறது. அங்கு பித்துண்டா என்ற ஒரு துறைமுகம் நெடுங்காலம் பாண்டியனுடைய கைப்பற்றில் இருந்ததென்றும், அந்த மன்னன் காரவேலன் அதை பிறகு கைப்பற்றி கொண்டான் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த பித்துண்டா என்பது பெருந்தொண்டி என்னும் துறைமுகம். எனவே ஒரிசாவிலும் பாண்டியர்களுக்கு துறைமுகம் இருந்தது என்றால் உலகில் பல நாடுகளிலும் இருந்தது என்று பொருளாகிறது. எனவே பல்சாலை முதுகுடுமி என்பதை பல்சாலை முதுகுடுமி என்றே நாம் உரை எழுத வேண்டுமே ஒழிய அந்த பல்யாக சாலை என்பதை புறநானூற்று உரையில் இருந்து நீக்க வேண்டும். இதே போன்று ராசசூயம் வேட்ட பெருணர் கிள்ளி என்றும் எழுதியிருக்கிறார்கள். பெருணர் கிள்ளி என்றுதான் புறநானூற்றில் இருக்கிறது, ராசசூயம் இல்லை, வேண்டுமென்றே உரையாசர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே தமிழ் இலக்கியங்களை பாடம் நடத்துகின்ற ஆசிரியர்கள் தமிழ் இலக்கியங்களில் என்னென்ன இடைச்சர்கள் செருகி தமிழ் வரலாற்றை மறைத்திருக்கிறார்களோ அந்த மறைப்புகளை நீக்கி உண்மையான தமிழர் வரலாற்றை காட்டுவதற்கு தமிழாசிரியர்களும் தமிழை படிப்பவர்களும் தமிழ் நூல்களை பதிப்பவர்களும் முன்வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.